ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாத்தி கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்னு. அந்த வகையில் ஒரு டாபிக்கை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வாங்குற சேலரி எல்லாம் வந்து எனஃபா இருக்காது. அதனால நிறைய பேர் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் நல்லா இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்தபடிதான் வந்து சில பேர் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் சூஸ் பண்றாங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ்லயே வந்து நிறைய இது இருக்கு. இதுல நான் வந்து பேசுற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ். இது மெயினா யார் சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இல்லத்தரசிகள், வீட்டுல இருந்து ஒர்க் பண்றதுக்கு ஆசைப்படுறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் தான் இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் சூஸ் பண்றாங்க. இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேக்கும் இருக்கு, இதுல வந்து நிறைய ரியாலிட்டியும் இருக்கு. இதுல 95% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக் தான், அமௌண்ட்டுக்காக மக்களை ஏமாத்துறவங்க தான் நிறைய பேரே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ல ஏமாந்த ஸ்டோரியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி பத்தி தான் பேச போறேன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி குயிக்கேர்க்குள்ள போறாங்க. குயிக்கேர்ல வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபுக்காக டைப்பிங் ஜாபுக்காக அப்ளை பண்றாங்க. அங்கிருந்து கால் வருது, பிகாஸ் இப்ப ஒரு ஜாப் இருக்கு, நாங்க இவ்வளவு பே பண்ணுவோம், நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இங்க வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் பேசுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க சொல்றாங்க ஒரு இன்ஷியலா ஒரு அமௌண்ட் 500 வந்து பே பண்ணும், அதுக்கு பிறகு தான் ஜாப் போக முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க வரிசையாக சேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்களும் வந்து பிலீவ் பண்றாங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்களும் 500 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்களும் சொல்றாங்க ஒரு வந்து PDF அனுப்பிட்டு, ஒரு ஐ திங்க் PDF இல்ல டாக்குமெண்ட் அனுப்புறாங்க, அனுப்பிட்டு கொஞ்சம் அது பேக்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம டைப் பண்ணி PDF கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, இதுதான் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 அனுப்புறாங்க. பெர் பேஜுக்கு வந்து 300 பே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்புறாங்க. நம்பிட்டு அவங்களும் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 week டைம் கொடுக்குறாங்க. 1 week முடிஞ்சிருது, டாக்குமெண்ட்ஸும் அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க PDF கன்வெர்ட் பண்ணி. தென் எகைன் அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரு 3500 எகைன் அனுப்புங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல் சேலரி நாங்க போட முடியும், எகைன் கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு. இதை வந்து பாத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அமௌண்ட் இல்ல, நீங்க வந்து ஃபுல் சேலரி, நான் ஒர்க் பண்ற சேலரி கொடுங்க அப்படின்னு. தென் கான்வர்சேஷன் போது அவங்களும் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க மாதிரியே இல்ல. தென் அவங்க திரும்ப அதே தான் பேசுறாங்க, நீங்க எகைன் பே பண்ணுங்க, அப்பதான் ஃபுல் சேலரி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவங்க பேசுறாங்க, இல்ல இந்த அமௌண்ட்ல நீங்க இருக்கு, சரி நான் கொடுத்த 500 திரும்ப கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு. பட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து என்ன சிம்பிளா ஏமாத்திட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பிளீஸ் நமக்கு போனது என்னவோ 500 தான், பட் இந்த 500 மாதிரி எத்தனை பேர் அந்த ரியல் லைஃப்ல டெய்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற நம்பர்ல இருந்து அதே நம்பருக்கு மெசேஜ் பண்றவங்க கால் பண்றாங்க, நோ ரெஸ்பான்ஸ், பிகாஸ் ஏமாத்தப்பட்டாச்சு அப்படின்னு நமக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ இந்த நம்பர் நான் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக இதே போல பல ஃபேக் நம்பர்கள் வந்து இங்க சுத்திட்டே இருக்கும், பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு. இதெல்லாம் நம்பி பிலீவ் பண்ணிட்டு பே எல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் போனது 500 தான், பட் இந்த 500 பிளஸ் நிறைய பேர் ஏமாத்தும் போது அது ஒரு பல்க் அமௌண்ட். நம்ம 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்பி 3500 மட்டும் பே பண்ணியிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டும் நமக்கு ஏமாத்தப்பட்டிருப்போம். சோ இது போல நிறைய பேர் ஏமாந்துட்டே இருக்காங்க. சோ அவேர்னஸா இருங்க, பார்ட் டைம் ஜாப் நல்லா விசாரிச்சு பண்ணுங்க. இதே போல பல பேர் ஏமாந்தாம இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது விசாரிச்ச பிறகுதான் தெரியுது நிறைய பேர் இதே போல ஏமாந்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து 500 தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் எடுக்க மாட்டோம். இன்கேஸ் போலீஸ் கேஸ் அப்படி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கியூர் கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாருமே 500 தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். சோ பாத்து பண்ணுங்க, எல்லாத்தையும் அவேர்னஸா இருங்க. இவங்க அனுப்புற சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த சர்டிபிகேட் எல்லாம் அனுப்புவாங்க, அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பி தான் நம்மளை நம்ப வச்சாங்க. இதே போல் பல பேர் இன்னும் நம்ம இந்த சென்னை மற்றும் சுற்றுவட்ட பகுதியில் ஏகப்பட்ட ஏரியால சுத்திட்டு இருக்காங்க. பார்த்து அவேர்னஸா இருங்க. யாரும் இது போல பார்ட் டைம் ஜாப் மாதிரி நம்பி ஏமாந்துடாதீங்க. போல உங்க லைஃப்ல ஏதாச்சும் நீங்க ஏமாத்தப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்லுங்க. முடிஞ்ச அளவு இந்த ஏமாத்தினவங்களை வந்து கண்டுபிடிச்சு ஏதாச்சும் தண்டனை வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தியெல்லாம் ஒரு அவேர்னஸா இருங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கும். பாய் பாய்.